the perfect Andhra style pulicha keerai, gongura, chutney, thokku, pachadi, எப்படி வேணா சொல்லலாம். ரெடி, இப்படி தாங்க இருக்கும் காரசாரமா புளிப்பா. ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படின்னா, இதை வேரோட புடுங்கி செய்ய வேண்டியதில்லை. அப்படியே நம்ம கிளைய வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்டம்மை விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். நம்ம கார்டனில் புளிச்சக்கீரை போட்டிருக்கோம். புளிச்சக்கீரை சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு. இந்த புளிச்சக்கீரையை கட் பண்ணி இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை தொக்கு, புளிச்சக்கீரை சட்னி, புளிச்சக்கீரை பச்சடி எப்படி வேணால் சொல்லலாம், ஒன்று செய்ய போகிறோம். இந்த புளிச்சக்கீரை ஆந்திராவில் வந்து கோங்குரான்னு சொல்லுவாங்க. இவங்க புளிச்சக்கீரை இல்லாமல் ஆந்திராவில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆந்திரா மெஸ் எது கொண்டா போங்க, இந்த பருப்பு பொடியும் இந்த கோங்குரா சட்னி, இந்த கோங்குரா சிக்கன், கோங்குரா பன்னீர், அது மாதிரி கோங்குரால ஏதாச்சும் ஒரு ஐட்டம் அவங்க மெஸ்ஸில் இருக்கும், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆந்திரா ஸ்டைலில் தான் ஒரு கோங்குரா சட்னி இன்றைக்கி செய்ய போகிறோம். இவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்களே, இதில் என்ன இருக்குது, இதனோட பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இரும்பு கண்டென்ட்டு அதிகம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள்லாம் ரொம்ப கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு B6 ஒரு விட்டமின் இருக்குது. இந்த B6 என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வராமல் இந்த புளிச்சக்கீரை தடுக்கும். அதே மாதிரி எலும்புக்கும் ரொம்ப நல்லது. ரத்தத்தை இது வந்து சுத்தம் பண்ணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுனால இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் வராது. இது மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸ் இருக்குது, இதில் விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் வந்து அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு 15 ஒரு தடவை இந்த புளிச்சக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் செஞ்சு சாப்பிடணும். இதை வந்து பருப்பு போட்டு கடையலாம், புளி போட்டு கடையலாம், சாரி இது வந்து புளி போட்டு மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா இதில் வந்து புளிப்பு ஆல்ரெடி இருக்கும். ரொம்ப புளிப்பு சாப்பிட்றவங்கன்னா இதை இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து சட்னி தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா வீட்டில் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆந்திராக்காரங்க வீட்டில் இந்த தொக்கு எப்பவுமே இருக்கும். அவங்க ரைஸில் போட்டு சாப்பிடுவாங்க, இட்லி தோசைக்கு தொட்டுக்குவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து புளிச்சக்கீரையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, இதை வேரோட புடுங்கி செய்ய வேண்டியதில்லை. அப்படியே நம்ம கிளையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டம்மை விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு தடவை வச்சுட்டு இது நல்ல ஹைட்டு, செம்ம ஹைட்டு வளரும். அதனால் வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த கீரை. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல வசதி, மற்ற கீரை மாதிரி இல்லை. இது ஒரு தடவை வச்சுட்டுன்னா ஒரு 6 நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த கோங்குரா சட்னி செய்யறதுக்கு பச்சை மிளகாய் வேணும்ல, அதையும் நம்மளோட கார்டன்லேருந்தே எடுத்துக்கலாம். 15 பச்சை மிளகாய் எப்படின்னு தேவைப்படும் நம்மளுக்கு, ஏன்னா இது காரசாரமாக இருக்கும். புளிச்சக்கீரை அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் நம்ம கார்டன்லேருந்தே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாங்க, ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கோங்குரா சட்னி காரசாரமாக புளிப்பாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோங்குரா சட்னி செய்யறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இது மாதிரி ஒரு அகலமான ஒரு அலுமினியம் வாணலி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் போல் ஒரு 2 எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள், 1/2 வெந்தயம் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு 1 தனியா, 1 வெள்ளை எள்ளு, இது 3 ஓரளவுக்கு லேசாக வறுபட்டதுக்கப்புறம், இது பாருங்கள் நான் 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 15 பச்சை மிளகான்றது இது பொடி பொடியாக இருக்குது. நீங்கள் பெரிய மிளகா போட்டிங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய். அப்படியே முழுசாகவே போட்டு இந்த எண்ணெயில் வதக்கலாம்.
அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, பாருங்க தனியா எள்ளு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்ச கீரையை இதை போடுங்க. போட்டு நல்லா வதங்கணும். பாருங்க போட்டோன்னே இதனோட கலரே வேற மாதிரி மாறிடும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு துவையல் தான், நிறைய வேலைலாம் இருக்காது. பட் பொறுமையாக பார்த்து அழகாக நல்லா செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதத்து கூட நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால இந்த கீரையில் இது கொஞ்சம் நாள்பட வரும். ஒரு 2-3 நிமிஷம் இதுலேயே நல்லா வதங்கணும். பாருங்க இது புளிச்ச கீரைன்றதுனால நம்ம இதில் வந்து புளியெலாம் போடல, போடவும் கூடாது, போட்டால் பயங்கர புளிப்பாயிடும். பட் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும், ஏன்னா இது ஆந்திரா ஸ்டைலு, நல்லா கார சாரமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு, போதும், நல்லாவே வதங்கிட்டு இருக்கோம் கீரை. இப்போ வந்து நம்ம இதை வந்து இறக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு சட்டியில் போட்டு கடையதாக இருந்தாலும் கடையலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக கொஞ்சம் மையை அரைச்சிக்கணும், போதும், இறக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற கீரையை இதோ இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கினேன். பாருங்கள் அவ்வளோ கீரை ஏற்ற மாதிரி இது வதக்கினோன்னே எவ்வளோண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கினா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். வதக்கின கீரையை நம்ம மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டோம். அதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கும் ஒரு 2-3 கரண்டி எண்ணெய், செக்கில் ஆனால் கடலெண்ணெய் எடுத்துருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் பட இதை வச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், எல்லாம் முதல்ல போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு 4 பெரிய காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஆக்சுவலாக மிளகாய் வந்து நிறைய தான் போடணும், ஏன்னா இந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி காரம் காமிக்கணும் இல்லையா. காரம் நிறைய தேவைப்படும். இது எண்ணெயிலேயே போட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து அந்த தொக்கில் வரும். அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்க நச்சு. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கீரை, அதை நம்ம இதில் போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா கிண்டணும். மிக்சியில் கொஞ்சம் ஒட்டின இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கணும். வதக்கி எந்த அளவுக்கு வதக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 4 பட வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையிலே செம டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து கிண்டுறது தான் வேலை. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிடணும் இல்லையா, அந்த தண்ணி சுண்டணும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கணும், கிண்டி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 4 பட வச்சு யூஸ் பண்ண முடியும். பாருங்க அவ்வளோதாங்க, தண்ணி சுண்டிடுச்சு, நல்லா சூப்பராக அருமையான வாசனை. உண்மையிலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ பிரமாதமாக இருக்குது. உண்மையிலே ஒரு நீங்கள் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா சட்னி, கோங்குரா பச்சடி, கோங்குரா தொக்கு, நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.